ஹாய், திஸ் இஸ் ஜெய்சூர்யா. இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். என்னென்னா டாபிக்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ, மோட்டிவேஷ்னல் வீடியோ, இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் யூசஸ் என்ன, நம்மளை எப்படி நம்மளே டெவலப் பண்ணிக்கிறது, ஒரு க்ரூமிங் பர்சனாலிட்டி, பணத்தை எப்படி ரெண்டாக்குறது, லீடர்ஷிப் ஸ்கில்லு, பாசிட்டிவ் திங்கிங்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் ஃபீல் முடிச்சவங்ககிட்ட என்னன்னு கேட்டால் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து நான் வெளியே வரேன், எப்படி பேசணுன்னு கற்றுக்கிறேன், எனக்கு என்ன பிளான் பண்ணால் என்ன கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது, பாசிட்டிவ் திங்கிங்கு, அப்படியே பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதோட சேர்ந்து பாடி லாங்குவேஜும் எனக்கு நல்லா வருது அப்படின்றாங்க. ஏன் இது நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம லைஃப்லேருந்து நிறைய கற்றுக்கலாமே. எல்லாருக்கிட்டேயும் பழகுனா தானே ஒரு 100% பீப்புள்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா தானே எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். ஒரு புக்கை வச்சு யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு புக்கை நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த டெசிக்னேஷன் போகணும், எந்த டெசிக்னேஷன் லெஃப்ட் ரைட், எல்லாமே ஒரு புக் சொல்லி தந்தால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது, ஒரு வட்டம் போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்குது, நம்மளை நம்மளே சுருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு புக்கை யூஸ் பண்ணால் பீப்புள் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க, புக்கு நிறையாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரி, உண்மையிலே இந்த புக்கோட கல்ச்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அமெரிக்கா யூரோப்புன்ற நாட்டில் தான், 1970s தான் செல்ஃப் புக் யாராவே அப்போ தான் வந்தது. ஆத்தர் நிறைய ஃபேமஸ் ஆனாங்க, ஆத்தர் நிறைய கெயின் பண்ணாங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் மார்க்கெட் அதிகமாகச்சு. ஷாக்கிங்காக கூட ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன், 1990s இந்த புக்கை செல்ஃப் புக் யூஸ் பண்ணவங்களுக்கு அதோடு சேர்ந்து ஒரு மென்டல் டிஸார்டரும் 1990s வந்துச்சு. அப்போ தான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் சைக்காட்டிஸ்ட்டும் அதிகமானாங்க. இந்த புக்கை யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம லைஃப், ஒரு நம்ம எஜுகேஷனு, நம்ம ஃபேமிலி, நம்ம என்விரான்மெண்ட்டு, ஒரு ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணாலே நம்ம நிறையா கற்றுக்கலாமே. நம்ம லைஃப் எல்லாமே சொல்லி தருது. இந்த புக்கை யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு இயல்பான நிலையிலே இல்லை, எதோ அவசர அவசரமாக அப்படி மேலேருந்து கீழே தள்ளி விடுற அப்போல இருக்குது. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட்டு, டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கணக்கில் ஒரு டெஸ்ட்டு தராங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு அவன் சுய அறிவால் அந்த டெஸ்ட்டை வந்துட்டு வேற ஒரு மெத்தடில் போட்டிருக்கான், போட்டுட்டு இந்த டீச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறான். அந்த டீச்சர் வந்து அதை அக்செப்ட் பண்ணல, ஏன்னா இவன் வேற மெத்தடில் போட்டுக்கிறான், தேவையானது சொல்யூஷனு, சொல்யூஷன் வந்துருச்சு, ஆனால் அந்த டீச்சர் நான் இந்த மெத்தடில் தான் வேணும் எனக்கு ப்ராப்பராக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு எது பெட்டர்னு பார்த்துங்க. இவன் யூஸ் பண்ணதால இவன் அவன் சுய அறிவுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே போகும். அது மாதிரி தான் நம்ம பீப்புள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கெப்பாசிட்டின்னு நல்லாவே தெரியும். ஒரு புக் தான் சொல்லி தரணுமா எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி சிந்திக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ பிஹேவ் பண்ணு, இந்த இந்த இடத்துல இப்படி கை கூடு, இந்த இடத்துல நீ இவ்வளோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சொல்லி தரந்தால் நமக்கு நம்ம ஒரு வட்டம் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த புக்கை யூஸ் பண்ண வேணா சொல்ல, இந்த புக்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா பீப்புள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், இப்போது ரெண்டு கார் இருக்குது, ஒரு கார் 50 km தான் போக முடியும், இன்னொரு கார் 100 km தான் போக முடியும். அந்த 100 km கார் கூட ரேஸ் போனால் ரேஸ் போகும், ஓரளவுக்கு போகும், ஆனால் அதே சமயத்தில் அந்த 50 km காரு நாளாக நாளாக இன்ஜின் சீஸ் ஆக தான் செய்யும். அது மாதிரி தான் நம்ம லைஃப், நம்ம எல்லாமே நம்ம லைஃப் ஒரு ஒரு விஷயமா எல்லாத்தையும் உட்காந்து அப்சர்வ் பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், பை பை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறேன். சைனிங் ஆஃப்.